ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் நிதேஷ். யூ ஆர் வாட்சிங் கிளாட் வண்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகாத்மா காந்தி மெமோரியல், இல்லைன்னா காந்தி மண்டபம் கூட சொல்லலாம். இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் இருக்குது. இந்த பிளேஸோட கூகுள் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மகாத்மா காந்தி மெமோரியலை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, வாங்க கேட்கலாம். மகாத்மா காந்தி இவங்களை பற்றி சொல்ல போனால், இவங்க ஒரு நேஷனல் லீடர்னு சொல்லலாம். அண்ட் இவங்களை ஃபாதர் ஆஃப் நேஷன் கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலி மகாத்மா காந்தியை 1948 கொஞ்சம் பேட் பீப்புள்ஸ் சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சாம்பில் இந்தியாவில் இருக்கிற நிறைய பிளேசஸில் மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக கொண்டு போய் வச்சாங்க. அதில் ஒரு பிளேஸ் தான் கன்னியாகுமரி. லேட்டர் சாம்பலை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கன்னியாகுமரி கடலில் கரைச்சிட்டாங்க. அண்ட் சாம்பலை வச்ச இடத்துல காந்திஜிக்கு ஒரு மெமோரியலை கட்டணும்னு முடிவு பண்ணி 1956 இங்கே காந்திஜிக்கு ஒரு மண்டபத்தை கட்டியிருக்காங்க. இந்த மண்டபத்தோட ஸ்டைல் சொல்ல போனால், ஒரிசா ஸ்டேட்டில் இருக்கிற ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் கட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த மண்டபத்தோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 79 feet. அதாவது காந்திஜியோட டோட்டல் லிவிங் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து 79. ஸோ அது ரிசம்பிள் பண்ணுறதுக்காக இந்த மண்டபத்தை 79 feet கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த மண்டபத்தில் ஒரு ஸ்பெஷலான ஆர்கிடெக்சர் டிசைன் இருக்குது. அது என்னன்னா, இந்த மண்டபத்தோட ரூஃப் டாப்ல ஒரு ஹோல் இருக்கும். அது கரெக்டா அக்டோபர் 2, அதாவது காந்திஜியோட பர்த்டே அன்னைக்கு, இந்த ஹோல்ல இருந்து சன்ரைஸ் வந்து நேராக அவருக்கு ஆஷஸ் எங்க வச்சிருந்தாங்களோ அங்க பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி இந்த ஆர்கிடெக்சர் டிசைன் இருக்கும். அண்ட் முக்கியமா அது வேற எந்த டேஸ்லயும் சன்ரைஸ் உள்ள வராதுங்க. இதுதான் காந்திஜி மண்டபத்தோட குட்டி ஸ்டோரி. இந்த மண்டபத்தை நீங்கள் விசிட் பண்ணணும்னா கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் 1 kilometer இருக்குது. ஸோ ட்ரெயின் மூலமாக வரலாம். அண்ட் ட்ரிவாண்ட்ரம் ஜஸ்ட் 90 kilometer டிஸ்டன்ஸில் இருக்குது. அங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளைட் மூலமாக கூட இங்கே நீங்கள் வரலாம். இங்கே என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்கள் சப்பிள்ஸை பார்க் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு 2 rupees மட்டும் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் மண்டபத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா காந்திஜியோட நிறைய ஓல்டு பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு பெரிய லீடர்ஸ் கூடயும் அவர் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அது என்ன இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கிளாட்வொண்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கிளாட்வொண்டர்ஸ். ஸ்டே டியூன்ட்.